அப்ப இதுவெல்லாம் காரணம்ங்க. பன்னீர்செல்வத்துடைய மோசடியான அரசியலுக்கு காரணமாக பின்புலமாக இருப்பது பாஜக. அந்த பாஜக அதிமுகவை அழித்து சீரழித்து அந்த இடத்துக்கு வர விரும்புது. அதற்கு பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ள அனுப்ப விரும்புறாங்க. தேசிய கட்சியை நம்பி மாநில கட்சிகளுக்கு ஆபத்து, மாநிலத்துக்கு ஆபத்து, மாநில நலனுக்கு ஆபத்து. பேரறிஞர் அண்ணாவையும் அம்மாவையும் கொச்சைப்படுத்தினாங்க சார். அந்த சுயமரியாதை தன்மானது இழந்து கொண்டு பாஜக சேர்ந்து ஜெயிச்சிடலாம்னு சொன்னா அப்படிப்பட்ட பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரப்போறாரு, அவரு பேச தெரியாதா, அவரு போக தெரியாதா, நரேந்திர மோடி அவர் பிரதமராக ஆகப்போவார் நிலை என்ன சொல்றாரு, 2026 கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பவர் உறுதியா இருக்கணும், தைரியமா இருக்கணும், துணிச்சா இருக்கணும். அந்த துணிச்சலும் தைரியமும் உறுதியும் பன்னீர்செல்வம் நிச்சயமா. எடப்பாடியார ரொம்ப லேசா எடப்பட்டாங்க, சொன்னா கேட்டுக்கோங்க பண்றாங்க. அவர் உண்மையிலேயே தலைவர் நெருங்கி போன தெரியுங்க. அவர் வந்து மிகச்சிறந்த ராஜதந்திரி. உண்மையை சொன்னால் அனைத்து துறைகளை பற்றியும் அறிவு கூர்மை படைத்த ஒரு மனிதர். இது சாதாரணமா ஒரு கிராமத்துல வரதான் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சசிகலா அம்மா வந்து ஜெயலலிதா அம்மாவே முயற்சி எடுத்து வெளியேற்றி அப்ப முடியல, அதற்கு பிறகு ஓபிஎஸ் முடியல. யாராலும் சசிகலா அம்மாவை எளிதாக அவர் வந்து இருந்தாருங்க. அவங்க நினைப்பேன்னா அவங்க எங்கேயுமே ஓட்டுவாங்க, தோத்தடிச்சு விரட்டி பணிய வச்சு கட்சிக்கு வருவான்னு சொல்லி தினகரன் முன்பு பிளான் பண்ணாரு. அதே பிளான பன்னீர்செல்வம் பண்ணாரு. MBBS in Armenia, just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penya International. நகரம் வைஸ்ரோவுக்கு வணக்கம். இன்றைக்கு அதிமுக ஆதரவாளர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களை சந்தித்து அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பது குறித்து பேச போறோம். சார் வணக்கம் சார். அதிமுகவில் வந்து நேற்று எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து நாங்கள் பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருந்தா சில சீட்டுகள் வந்து ஜெயிச்சிருப்போம் சொல்றாரு. அதே மறுத்து வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து வேற மாதிரி அதுக்கு எதிர்கருத்தா சொல்றாரு, அவரோட சொந்த கருத்து அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவில் என்ன நடக்கிறது, அதாவது பாஜகவோட நம்ம சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சில பேர் நினைக்கிறாங்க, இல்லை வெளியே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, அப்படின்லாம் நடக்குது இல்லை. உள்ளே ஒரு குழப்பங்கள் நிலவ ஆரம்பிச்சிச்சா, இப்ப எடப்பாடி அவர்களுக்கு எதிராக எதுவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்லைங்க, அதிமுகவில் மிக திட்டவட்டமாக பாரதிய ஜனதா கட்சியோடு 2024 மட்டுமல்ல 2026 கூட்டணி இல்லை என்று அறுதியாட்டு இறுதியாக மாவட்ட செயலக கூட்டத்தில் தலைமை கல நிர்வாக கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. எடப்பாடியார் அவர்களும் 2 முறை பத்திரிகா சந்திப்பிலே தெளிவுபடுத்திட்டார், அதுதான் இறுதியான முடிவு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன, ஒரு செய்தியாளர் கோயம்புத்தூர்ல கேட்குறாங்க, கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லும்போது வந்து பாஜக வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அண்ணாமலை, அது சாதாரணமாக அவர் பேசப்பட்டு பேசுது, அதுக்கு வந்து முழுமையாக பாஜகோட இணைந்திருக்கலாமாங்கிறாங்க. ஆனால் எடப்பாடியார் இன்றைக்கு சேலத்தில் பேசி பார்த்துருப்பீங்க, இப்போ திமுகவில் இருக்கிற கட்சி காங்கிரஸோ விடுதலைச்சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டோ மதிமுகவோ மற்ற கட்சிகளோ வந்துருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அதாவது பொதுவாக இப்படி ஓட்டு கணக்கு வச்சு சதவீதம் வந்து பேசுகிற பேச்சுங்கிறது இதற்கும் அதிமுகவில் பிரச்சனை அல்லது குழப்பம் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதிமுக மிக உறுதியாக வலிமையாக எடப்பாடியை தலைமை நிற்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை மீறி பேசுவதற்கு யாரும் முடியாது என்கிற அளவுக்கு எல்லோருடைய அன்பையும் மதிப்பையும் அவர் பெற்றிருக்கிறார். எனவே இதெல்லாம் வந்து பொய்யான போலியான வதந்திகள் என்பது தெளிவான பார்வை. இப்ப இல்ல, இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, சசிகலா அவர்கள் வந்து அறிக்கை விடுறாரு. அதுவும் தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு நம்ம பழசெல்லாம் மறந்துடுவோம், நம்ம மீண்டும் ஒன்றுபட்டு அதிமுக ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஒரு மறைமுகமா குற்றச்சாட்டு சொல்லி வர்றாங்க. இப்போ அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு வந்து அந்த ஆளுமை அந்த அவரோட தனித்துவம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால வந்து உள்ள வரவேணும்னு நினைக்கிறாரா, இல்ல அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி உள்ள வரணும்னு துடிக்கிறாங்க? நீங்க உள்ள இருந்தது மட்டுமல்லங்க, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவே அம்மையார் சசிகலா அவங்களை தேர்வு செய்யப்பட்டாங்க. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் உட்பட இப்பிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் உட்பட தினகரன் உட்பட எல்லோருமே இணைந்து அவரை பொதுச் செயலாக்குனாங்க. தினகரன் துணை பொதுச் செயலாக வந்தார். இப்போ அது எந்த பிரச்சனையுமே இல்லை, கட்சி வந்து பொதுச்சாரலாகி கட்சி போயிட்டு இருக்கு. வெளியில சசிகலா மீது ஆயிருக்கும் மக்கள் பேசினா கூட யாருமே கட்சியினுடைய நலன் கருதி பேசவே இல்லை, அமைதியா இருந்தாங்க. ஆனா திரு பன்னீர்செல்வம் என்ன பாருங்க, முதல்வர் அவர் தான் பிரச்சனை பண்ணாரு, சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் குடும்பமே ஆகாம சொன்னது யாருங்க, அம்மாவுடைய மரணத்திற்கே காரணம் சொன்னது யாரு? அப்போ இதை சொல்லும் போது மக்களுக்கே பெரிய சந்தேகம், ஓ ஜெயலலிதா அம்மா இவ்வளவு தலைவி அந்த அம்மாவே கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசினாங்க, அதான் உண்மை மறுக்க முடியாது. அப்ப கொண்டதே நம்ம தான் பேரே பண்ணாங்க.
அப்ப விசாரணை வேணும்னே சொன்னாங்க. அப்ப இவ்வளவு ஒரு கொலைப்பழியை அவர் மீது சுமத்தி அந்த குடும்பம் வந்து எப்படி எல்லாம் மோசமா நடந்தது, எப்படி எல்லாம் நாங்க அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட, நான் வெளியில சொல்ல முடியாதெல்லாம் மனசுல இருக்கு எல்லாம் பேசினதுனால மக்கள் நம்பினாங்க. பன்னீர்செல்வத்துக்கு முன்னாடி தர்மி உத்தம் நடத்தும் போது கொஞ்சம் பேர் பிறகு போனாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவர்களை வெளியேற்றே தீர வேண்டும், கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலை வந்தபோது அது எடப்பாடி அடிப்பட கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அவன் வெளியேற்றினான். இதே நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு செய்யலாம். அப்ப இவருக்கு இப்ப என்னாச்சு, அப்ப இவருடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியை பின்னாலது இயங்கி கொண்டு அதிமுகவை முடக்குவதற்காக முயற்சிக்கிறார் என்பது இப்போது வரை வெற்றமளிச்சாயம் வருதுங்க. அப்போ சசிகலா நீக்க சொன்னது விளக்க சொன்னது போய் மேடி அவங்களே சேர்ந்து கொண்டு கட்சியை வந்து சிதைப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு பாஜகவோடு மறைமுகமாக இணைந்து கொண்டு இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி அதிமுக இயங்கி பாருங்க. எடப்பாடியார் வந்து இப்ப பாரத பிரதமரம் நடந்து வர போறாரு, அவரு தெரியாதுங்களா, அவரு பேச தெரியாதான், அவரு போக தெரியாதான், இப்ப அவர் இப்ப தெரியாதுன்னு சொல்றாருங்க. நரேந்திர மோடி அவர் பிரதமராக ஆகப்போற நிலை என்ன சொல்றாரு, 2026 கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பவர் உறுதியா இருக்கணுங்க, தைரியமா இருக்கணும், துணிச்சா இருக்கணும். அந்த துணிச்சலும் தைரியமும் உறுதியும் பன்னீர்செல்வத்துடன் நிச்சயமா இல்லை. அவர் என்ன சொன்னாலும் சோரம் போறாரு. நல்லா உள்ள ஈரோடு கிழக்கு இணை தேர்தல் தேர்தல் வந்துட்டா துணிவா நிக்கணுங்க. நான் பாஜகவுக்கு விட்டு கொடுக்குறாரு, இரட்டைகளை நின்று நம்முடைய பகுதியை செல்வாக்குள்ள மாவட்டம் நிக்கணுங்க, அதை விட்டு போட்டு நீங்க பாஜக விட்டு கொடுக்குறாரு. அப்போ அதிமுக நிக்கவே கூடாது. அப்போ தனக்கு பதவி இல்லைன்னு சொன்னான், தனக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொன்னான், தன் கட்சி தன்னை அங்கீகரிக்காத நிலை உணர்ந்து கொண்டால் அவர் அந்த கட்சியவே அழிக்க துணைகிறார். இப்ப பாருங்க, இப்ப பாஜகவோடு இணைந்து கொண்டு 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது அழிச்சிடும் சொன்னாரு. அம்மா பத்தி ஊழல் குற்றவாளி, அது வந்து ஊழல் பண்ணவங்க சிறைக்கு சென்றவங்க, அதே மாதிரி அண்ணா பத்தி, எடப்பாடியை குறித்து, மதுரை மாநாட்டுக்கு பணம் கொடுத்து கூடிய கூட்டம், இப்படி எல்லாம் கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இப்படிப்பட்டவரை பக்கத்துல வச்சிருக்காரு, பிரச்சாரம் பண்றாரு, இவர் தான் நல்ல தகவல் பேசுறாரு, மக்கள் என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் பன்னீர்செல்வம் வந்து குழப்பத்திலேயே முடிவுகிறாருங்க. இப்ப ஒண்ணு இல்ல, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லி அவரே அறிக்கை கொடுத்தாரு, அம்மா பற்றி விமர்சித்து போகுது. அந்த கழுதைன்னு யார சொன்னாருங்க, அண்ணாமலைய. அப்ப அந்த கழுதைன்னு சொன்ன அண்ணாமலையோடு இணைந்து கொண்டு அதிமுகவை அழிப்பதற்கான முயற்சியை அவர் தீவிரமா மேற்கொள்றான்னு சொன்னா இந்த இணைப்பு ஒற்றுமை எப்படி பேசுற தகுதி வருதுங்க. இல்ல, அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, தொடர்ந்து வந்து திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக வந்து தொடர் தோல்வியில சந்திச்சு வருது, நம்ம இப்படியே போனோம்னா கட்சி வந்து ரொம்ப கீழே போயிடும், அதனால கட்சி வளர்ச்சிக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு அவர். ஏன் தொடர் தோல்வின்னு இப்படி எல்லாம் தவறா சொல்றாங்க. 2017 ஆர்கேனகர் இடைத்தேர்தல், ஆர்கேனகர் இடைத்து என்னாச்சு பாருங்க, என்ன பிரச்சனை நடந்தது, இப்பளவுலாம் ஆயிடுது, தனியா போட்டிடுறாங்க. இப்ப ஆர்கே நகர்ல தினகரன் தனியாவே குக்கர் சந்தில் நின்று ஜெயிச்சாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு, அதிமுக இரண்டாம் இடம், திமுக டெபாசிட் போச்சு. இப்ப ஆர்கே நகர் ஜெயிச்ச தினகரோட நிலைமை முடியுங்க, அதே ஆர்கே நகர்ல அடுத்த தேர்தல் வரும்போது அங்க டெபாசிட் அந்த கட்சி போகுது. அப்ப தினகரன் வாங்கி ஓட்டு முன்னா போகுது, அதற்கு பிறகு அது என்ன தோல்வின்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு இருந்த பிரச்சாரமே வேற, அவன் இப்ப நிறைய விமர்சனம் வேண்டாது. அவருக்கு அடுத்த தேர்வு பாருங்க, 2019 பாராளுமன்ற தேர்வு, ஓபிஎஸ் உட்பட இப்போ பாஜக எல்லா கட்சியும் கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தல் சந்திச்சோம். மோடி மீது உள்ள அந்த வெறுப்புல அதிமுகவுக்கு தோல்வி. ஆனா இடைத்தேர்தலில் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அது 21 என்னாச்சுங்க, 2017 38 இடங்களில் வென்ற திமுக 2021 234 ஜெயிச்சுக்க மாட்டீங்களா, அப்போ 75 இடத்தை அதிமுக பறி கொடுத்தது. அப்போ பிரதமர் வேட்பாளர் யார் என்று மக்கள் தெளிவாக முடிவெடுத்து ஓட்டு போடுறாங்க. முதலமைச்சர் என்று வருகிற போது அதிமுகவை விரும்பி தான் ஓட்டு போட்டாங்க, 3% வாக்கு அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. இதெல்லாம் உண்மை, அது எங்க தொடர்பு சொல்றீங்க. அப்ப அதுக்கு பிறகு என்னாச்சு, 21 இருந்து 24 வரைக்குமே இந்த 3 காலத்துல உட்கட்சி பிரச்சனை, பன்னீர்செல்வம் கட்சி வந்து முடக்கோனே பண்றாரு, சின்னத்தை முடக்கோனே, கட்சி பெயரை முடக்கோனே, அலுவலகத்தை பூட்டி வைக்கோனே, இப்படி எல்லா முயற்சியும் எடுத்து அதற்காகவே நீதிமன்றத்திலேயே 3 காலம் அதிமுகவை கொண்டு நிறுத்தியவர் பன்னீர்செல்வம். அப்ப எப்படி அதிமுக இயங்க முடியுங்கிறீங்க. அப்போ அதிமுக உண்மையிலே இயங்குமா நடக்குமான்னு சந்தேகம் பப்ளிக் மத்தியிலே வந்ததுங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டி கடந்து சமாளித்து அத்தனை முறியடித்து அதிமுகவை நிலைநிறுத்தி இவ்வளவு சிக்கல் மத்தியில மோடி உட்பட ஒட்டுமொத்த அமைச்சரவையே பிரச்சாரம் வந்தது, திமுக ஒட்டுமொத்த 100 பிரச்சாரம் பண்ணாங்க, 11 கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டி தனி மனிதனாக
ஒற்றை நபராக எடப்பாடியை மட்டுமே உங்கள் தமிழ்நாடு முழுவதும் அது எல்லா பகுதியும் போக முடியலைங்க. மாவட்டத்துக்கு ஒரு தொகுதிக்கு ஒரே நடந்தார், ஒரே இடத்துல போய் நாற்பது மட்டுமே பேசி 1 கோடி வாக்குகளை பெற்றார் என்று சொன்னால் அதிமுகவை எவராலும் அழிக்க முடியாது, அழிக்க முயற்சித்தவர்கள் அழிந்து போகிறார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தல் காட்டுதே ஒழிய அதிமுக வெற்றி தாங்க. இந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணம் என்ன? எங்கெல்லாம் வாக்கு குறைஞ்சது? பாராளுமன்ற தேர்தல் வாரியா மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் வாரியம் மட்டுமில்ல, ஊராட்சி வாரியா, வாக்குச்சாவடி வாரியா ஆட்களை நியமித்து அதற்கான காரண காரியங்களை அலசி ஆய்வு செய்து தவறு யார் செய்தாலும் நடவடிக்கை எடுத்து அதிமுகவை மீண்டும் உயர்த்தி 26 ஆட்சியை நிச்சயமாக அதிமுக பிடிக்குங்க. அந்த துணிவுள்ள தலைவர் தான் எடப்பாடியார். அவரை பற்றி கைநீட்டி பேசுவதற்கு தகுதி தமிழ்நாட்டுல யாருக்குமே இல்லைங்க. இப்ப இன்னைக்கு போனா கூட யாராக இருந்தாலும் சந்திக்கிற, யார் கோரிக்கை வச்சாலும் ஏற்கிற, யார் வந்து பறிவோடு சொன்னாலும் இறங்கி போய் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதரை இந்த நாடு பெற்றிருக்குங்க. நான் வாழ்ற காலம் அப்படி நினைக்கிறேன், நான் வாழும் காலத்துல இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரை ஒரு தலைவரை இனி பார்க்க முடியாது நானும் நினைக்கிறேன். அதனால எடப்பாடியார் வீழ்த்தவங்க எல்லாருமே முயற்சி இருந்தாங்க, ஆனா அந்த முயற்சியை இயற்கையே முறியடிக்குங்க. இப்ப 1 கோடி வாக்குங்கிறது சாதாரணக்கா சார். திமுக என்ன பண்ணுச்சு? நான் உதாரணம் சொல்ற, பொள்ளாச்சியில 92 கோடி செலவுனாரு சக்கரபாணி, ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்தாரு பன்னீர்செல்வம். எப்படி ஓட்டு வாங்குறீங்க? அப்ப இப்படி எல்லாம் செஞ்சுட்டு அதிமுக உண்மையில் இந்த மாதிரி தலைமையிலிருந்து எந்த பணம் தெரியல, அவங்க அவங்க முடிஞ்சு செலவுனாங்க ஒழிய உண்மையில் அதிமுக தலைமையிலிருந்து பணமே தெரியல உண்மை. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக பெற்றிருப்பதே மிகப்பெரிய வெற்றி தான். இன்னும் அடுத்து ஆட்சி பிடிப்பதற்கான முயற்சி அதிமுக மேற்கொள்ளுங்க. இப்ப என்ன காரணத்தினால வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் வந்து கட்சிக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, அதிமுகவில் வரணும்னு? என்ன அவங்க வந்து உண்மையிலேயே அதிமுக வளர்க்கணும்னு நினைக்கிட்டு வராங்களா, இல்ல வேறு காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்லைங்க, அவங்க முதல்ல எடப்பாடியார ரொம்ப லேசா இட போட்டாங்க. சசிகலா மாமாவோ எடப்பா எல்லாருமே ஓபிஎஸ் தினகம் எல்லாமே சொன்னா கேட்டுக்கோங்க. அவர் உண்மையிலேயே பல பேர் நெருங்கி போன தெரியுங்க. அவர் வந்து மிகச்சிறந்த ராஜதந்திரி, உண்மையை சொன்னால் அனைத்து துறைகளை பற்றியும் அறிவு கூர்மை படைத்த ஒரு மனிதர். ஏதோ சாதாரணமா ஒரு கிராமத்துல வர என்ன தெரியும் வச்சுக்கிறாங்க, தமிழ்நாடு அரசியல் அவங்க தெரிந்து புரட்சி தலைவர் அம்மா எம்ஜிஆர் போன்ற அந்த ஆளுமை மிக்க தலைவராகவே அவர் இயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆளுமை வெளிப்பட்டு பார்த்தோம். இப்ப அவர் உட்கார்ந்த பிறகு இவர்களால எல்லாம் வந்து நிக்க முடியலைங்க. சசிகலா அம்மா வந்து ஜெயலலிதா அம்மாவே முயற்சி எடுத்து வெளியேற்றி அப்ப முடியல, அதற்கு பிறகு ஓபிஎஸ் முடியல, யாராலும் சசிகலா அம்மாவை எளிதாக அவர் வந்து இருந்தாருங்க. அதே மாதிரி தினகரனை முடித்தார், அதே மாதிரி ஓபிஎஸ் ஓபிஎஸ் விட்டார், ஓபிஎஸ் விட்டார். ஓபிஎஸ் என்னன்னா தனக்கு பதவி வேணுங்க, அம்மாவால் நான் தான் உருவாக்கப்பட்டேன். சசிகலாவால திரையன் மூலமா அறிமுகமாகி சசிகலாவால வந்தவர் அவர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அம்மாவே நேரடியா இவர் அடையாளம் கண்டு கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரி பொய் பரிசாக வந்தார் பலதன்னு சொல்லிட்டாரு. அப்ப இப்படிப்பட்ட நபருக்கு என்ன ஆச்சரியம்னா எடப்பாடியார வீழ்த்தவே முடியல. வீழ்த்தற்கான எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி தோற்ற பிறகு இப்ப வழியே இல்லை, இப்ப உள்ள வரணும். உள்ள சார் கட்சியில யாருமே சேரக்கூடாதுங்கிறது என்ன மேல, இந்த கட்சி வந்து பிழை வெட்டு இன்னைக்கு அதை பிரிஞ்சு போகணும்னால நோக்கம் இல்லை. இப்ப அதிமுக பிழவே படுது, ஒற்றுமைப்பட்டுருச்சு, ஒரே தலைமை மாறிடுது, சின்ன மீட்கப்பட்டுருச்சு, கட்சி பாதுகாக்கப்பட்டுருச்சு, ஒரு ஒரு வாங்கி காட்டிடுச்சு. இப்போ இவர்களால் பிரச்சனை மீண்டும் உள்ளே வந்தா உருவாக யார் நிச்சயம் வரீங்க? இப்ப ஏற்கனவே இவ்வளவு சிக்கல் உருவாக்குனவங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்த முன்னாடி யாரெல்லாம் இவர்கள் பயன்படுத்தி கட்சி உடைக்க மாட்டாங்க நிச்சயம் இருக்குங்க. இப்ப இதே மாதிரி திரு வைகோ ஏன் அதிமுக திமுக சேர்த்துக்கலாம், திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரிஞ்சது ஏன் ஒண்ணு இணைய முடியல? அப்படிதான் சார், இது வந்து இனிமே அதற்கான வாய்ப்பே இல்லை, தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அது போனது போனதுதான். அவர்களால் அதிமுக மிகப்பெரிய கேவலப்பட்டது, அவமானப்பட்டது, கஷ்டப்பட்டது. அப்ப இனியும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு வைக்கலாம். அப்போ அவர்களோடு போராடுறதுக்கே நேரத்தை செலவு பண்ண வேண்டி வருங்க. கட்சியை வளர்த்த முடியாது, ஆட்சி கொண்டு முடியாது, அவர்கள் இல்லாமல் இருந்தா தான் ஆட்சியே வருங்க. அவங்க நினைப்பீங்கன்னா அவங்க எங்கேயுமே ஓட்டுவாங்க, தோக்கடிச்சு மிரட்டி பணிய வச்சு கட்சிக்கு வருவோம்னு சொல்லி தினகரன் முன்பு பிளான் பண்ணாரு. அதே பிளான பன்னீர்செல்வம் பண்ணார். ஏங்க சார், 1.5 கோடி பேர் அங்கிட்டு இருக்காங்க, எடப்பாடியாரத்தை யாருமே இல்லைன்னு சொன்னவருக்கு ஒரே தொகுதி வாங்கினாரு. அந்த 1.5 கோடி பேர் சொல்லி ஓட்டு போட வச்சிருந்தா இப்ப பாஜக ஜெயிச்சிருக்குமே, இப்ப ஜெயிச்சாங்க எல்லாமே எதிர்ப்புமே. அப்ப இதுவெல்லாம் காரணம்ங்க. பன்னீர்செல்வத்துடைய மோசடியான அரசியலுக்கு காரணமாக பின்புலமாக இருப்பது பாஜக. அந்த பாஜக அதிமுகவை அழித்து சீரழித்து அந்த இடத்துக்கு வர விரும்புது, அதற்கு பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ள அனுப்ப விரும்புறாங்க. இதை அதிமுக நிச்சயமாக ஏற்காதுங்க.
ஏற்க கூடாதுன்னு தொந்தரவு இருக்கிறாங்க. இப்ப இந்த தேர்தலில் வந்து சரியா தேர்தல் கூட்டணி வியூகம் அமைக்கல. அதனாலதான் அந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. 2021 பாருங்க, 2011 பாருங்க, 2011 பல கட்சியெல்லாம் அங்க போச்சு. ஒரு கட்சி பேர் சொல்ல முடியல, ஒரு கட்சி அதிமுக ஒரு சில தொகுதியில பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடிச்சு இரவோட செங்கோடையன் கூட்டி போறாரு. அப்ப நான் போச்சு, அம்மா சந்திக்கும் போது அம்மா சொல்றாங்க, தலைவர்கள் தான் போனாங்க, மக்கள் நம்ம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மைங்க. அதாவது இன்னைக்கு வந்து கூட்டணிங்கிறது அவர் வியூகம் தான். தேர்தலுக்கான வியூகம் அவ்வளவுதான். சரியா அமைக்கலாம் அல்ல. நீங்க பாஜகவுடைய இணையாம இணைய அதிமுக எல்லாம் இருந்த தேசிய தான் சொல்ல முடியல. ஏன் அதிமுக எல்லாம் போச்சு? அவர்களோடு முரண்பட்டாங்க. தேசிய கட்சியை நம்பி, மாநில கட்சிகளுக்கு ஆபத்து, மாநிலத்து
போனா வேற அண்ணாவையும் அம்மாவையும் கொச்சைப்படுத்துறாங்க சார். அந்த சுயமரியாதை தன்மானது இழந்து கொண்டு பாஜகவோட சேர்ந்து நீ ஜெயிச்சிடலாம்னு சொன்னா அப்படிப்பட்ட பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாவனை கேவல்படுத்திக்கோ, அம்மாவை ஊழல்வாதின்னு சொல்லிக்கோ, அவ குற்றவாளின்னு சொல்லிக்கோ, எடுத்துனாலும் பேசி எங்களுக்கு பதவி வேணும். இப்படி அதிமுக போவானா சார்? இப்படி பன்னீர்செல்வம் போயிருக்காரு, ஆனா எடப்பாடியில் போவாரா? அதுதான் எடப்பாடியாருக்கும் பன்னீர்செல்வம் வித்தியாசம். அதனால தலைமை பதவியில் யார் அமர வேண்டும் என்று தொண்டன் முடிவெடுத்து அவர் உட்கார்ந்து சார். அதுதான் இயற்கை, இயற்கை வழியது, இயற்கை தெரியும். யார் உட்கார வைக்கணும், யார் அதிமுகங்கிற இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவால் தலைமை தாங்கி நடத்தப்பட்ட இயக்கம், அந்த இயக்கத்துக்கு யார் தகுதியானாலும் எடப்பாடி தகுதியானால். அதனால அந்த தைரியம் உள்ள மனிதர் எடப்பாடியாரை நெருங்கி கூட யாரும் பார்க்க முடியாது. வியூகத்தை அவர் பார்த்துக்குவார், தேர்தல் கூட்டணியை அவர் பார்த்துக்கொள்வார். 2026 தொண்டர்கள் பணியாற்றுவார்கள், 26 நிச்சயமா ஆட்சி அமைக்குங்க. இல்ல பாஜக கூட கூட்டணி அமைக்கணும்னு சொல்லல, ஒருவேளை வந்து இப்ப விஜய் கூட முயற்சி பண்ணலாம். இல்ல வந்து சார் எந்த கூட்டணி எப்படி வேணா வரலாம்ங்க. அதாவது இப்படியான்னு சொன்னா எடப்பாடியார் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அது வந்து அதிமுக ஏற்றுக்கொள்ளும். ஏற்கனவே பொதுக்குழு அவருக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்குது, அந்த அதிகாரத்தோடு அவர் வந்து அதிமுகவுக்கு எது சரியோ பயன்படுத்துவார். ஆனா நிச்சயமாக தேசிய கட்சிகளோடு இனி கூட்டணி வாய்ப்பே இல்லை, அது பாஜகவோ மற்ற கட்சியோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் பெற்ற அனுபவம் கொண்டு சொல்றாரு, அது குறிப்பா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா குறிப்பிட்ட சாதி ரீதியான மத ரீதியான பிளவுகளை தொடர்ந்து பாஜக உருவாக்கிட்டே வருதுங்க. மிகப்பெரிய ஆபத்து அதுதான். இப்ப அந்த ஆபத்தை வடநாட்டுல வந்து செயல்படுத்தி பார்த்தாங்க. இப்ப 2014-19 ஜெயிச்சாங்க. இப்ப பாருங்க, இப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வரையில பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்கு பாருங்க, 100, 200, 300 அதிகபட்ச 2000 வாக்குல நாடாளுமன்ற வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப இவ்வளவு மோசமான தோல்வியை 150 தொகுதியில தோற்க வேண்டிய இடங்கள் பாஜகவுக்கு, அது வந்து குறைந்த வாக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிற பாஜகவை நிச்சயமாக அதிமுக இனி ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லைங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு மிக்க நன்றி சார். நன்றி சார்.